நமோ ட்ரோன் தீதின்ற ஸ்கீம் மூலமாக இந்தியாவில் இருக்க எல்லா செல்ஃப் ஹெல்ப் குரூப் உமன்ஸுக்கு வந்து ஒரு 1000 ட்ரோன் வந்து இந்த ஸ்கீம் மூலமாக கொடுக்குறாங்க. இதில் வந்து நம்ம கருடா ஏரோஸ்பேஸ் வந்து ஒரு 446 ட்ரோன் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறோம். இது போக வந்து 500 செல்ஃப் ஹெல்ப் குரூ உமன்ஸுக்கு வந்து ஃப்ரீயாக ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். இது மூலமாக அவங்களோட லைவ்லிஹுட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி பெண்கள் வந்து அவங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் தான் இதோட ப்ரோக்ராம். வந்து மார்ச் 11th வந்து ஒரு 11 லொக்கேஷன்ஸில் வந்து நடக்குது. க்ளோஸ் டு அபவுட் 1000 ட்ரோன்ஸ் வந்து இந்த ஸ்கீம் மூலமாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 1 வீக் ட்ரைனிங் ப்ரோக்ராம். இதில் வந்து அக்ரி ட்ரோன் மூலமாக வந்து எப்படி ஸ்ப்ரே பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரைனிங் கொடுப்போம் உமன்ஸுக்கு. இது மூலமாக வந்து அந்தந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப் உமன்ஸ் வந்து ட்ரோன் வாங்கிட்டு ஸ்ப்ரேயிங் வந்து கொடுப்பாங்க ஃபார்மர்ஸ்க்கு. ஸோ இதுதான் வந்து இந்த ப்ரோக்ராமோட மெயின் இனிஷியேட்டிவ். இல்லை, இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து ஃப்ரீ தான். ஸோ இது சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி மூலமாக வந்து நம்ம பண்ணி கொடுக்குறோம். இப்போ நீங்கள் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார்மர்ஸ் வந்து ஸ்ப்ரேயிங்க்கு வந்து 1 ஏக்கருக்கு வந்து குறைஞ்சபட்சம் 700 to 1000 ரூபா வரைக்கும் வந்து செலவு பண்ணுறாங்க. ஸோ உமன்ஸ் வந்து 1 ஏக்கருக்கு வந்து 700 to 1000 ருபீஸ் வரைக்கும் சார்ஜ் பண்ணிக்கலாம். பர் டே பார்த்தீங்கன்னா ஒரு 25 to 30 ஏக்கர் வரைக்கும் அவங்களால அடிக்க முடியும். 3000 ரூபாலேருந்து 4000 ரூபா வரைக்கும் ஒரு நாளைக்கு வந்து அவங்களால சம்பாதிக்க முடியும். இப்போ இனிஷியலாக இந்த இயர் வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து 1000 ட்ரோன்ஸில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ லாஸ்ட் நம்ம ஃபினான்ஸ் இதில் வந்து அனௌன்ஸ் பண்ணது வந்து ஒரு 15,000 ட்ரோன் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி தான். நெக்ஸ்ட் இயர் வந்து ஒரு 6,000 ட்ரோன்ஸும் அதுக்கு அடுத்த வருஷம் வந்து ஒரு 8,000 ட்ரோன்ஸும் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ 6,000 உமன்ஸுக்கு வந்து நம்ம ட்ரைனிங் கொடுப்போம். 8,000 க்ளோஸ் டு அபவுட் 15,000 உமன்ஸுக்கு இப்போ வரைக்கும் பிளான் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இயர் ட்ரைனிங் நம்மளது வந்து நம்மளோட சென்டர் வந்து ஓஎம்ஆர் ரோட்டில் இருக்குது. இது போக நம்ம டைப் பண்ணியிருக்கோம், இந்தியா முழுக்க இருக்க ஒரு 4-5 சென்டர்ஸ் நம்ம டைப் பண்ணியிருக்கோம், அங்கே ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ அந்தந்த ஸ்டேட்ஸ் இன்னும் வெறும் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்க எல்லா செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ்க்கும் க்ளோஸ் அபவுட் 20 ஸ்டேட்டில் இருக்க செல்ஃப் ஹெல்ப் குரூப் உமன்ஸுக்கு வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறோம். இந்த நமோ டிடி ட்ரோன்ஸ் வந்து என்ன மாதிரி கேட்டகரிஸ் ட்ரோன்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க? அதுதான் இப்போ செலக்ட் பண்ணியிருக்க கேட்டகரி பார்த்தீங்கன்னா அந்த ரூரல் டெவலப்மெண்ட்டில் இருக்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ்குள்ளே உமனுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். அக்ரிகல்ச்சரல் ட்ரோன்ஸ் மட்டும்தான். இல்லை, அக்ரிகல்ச்சரல் ட்ரோன்னாலே உங்களுக்கு பெஸ்டிசைட் ஸ்ப்ரே பண்ணலாம், க்ரோத் ஃபெர்டிலைசர் ஸ்ப்ரே பண்ணலாம், வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுற ட்ரோன்ஸ் தான் உங்களுக்கு. ஸோ ட்ரைனிங் பேசிக்காக வந்து அவங்க 10th முடிச்சிருக்கணும். ஸோ அதுதான் பேசிக் க்ரைட்டீரியா. இனிஷியலாக வந்து டிஜிசி ரூல்ஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் கம்பல்சரியாக இருந்தது. பட் எல்லா ஃபார்மர்ஸ்க்கும் இப்போ பாஸ்போர்ட் இருக்காதுன்றதுனால ஆதார் கார்டு எனி ஆஃப் த வேலிட் கவர்மெண்ட் ஐடி இருந்தால் போதும். ஸோ அதனால தான் வந்து நாங்கள் கூப்பிட்டே வந்திருக்கோம். நம்மக்கிட்ட ட்ரெயின் ஆன ஒன் ஆஃப் த உமன் வந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்களே சொல்லுவாங்க இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது. ஏன்னா ஃபஸ்ட்டு ட்ரோனுன்றதுனால வந்து எல்லாமே வந்து ராக்கெட் சயின்ஸ்ன்ற மாதிரி நினச்சிருவாங்க. பட் ட்ரோன் டெக்னாலஜி வந்து ரொம்ப ஈஸி தான் ஹேண்டில் பண்ணுறதுக்கு. அக்ரிகல்ச்சர் ட்ரோன் வந்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். இனிஷியலாக அவங்க வரும்போது வந்து ஒரு விதமான பதத்தோடு தான் இருந்தாங்க. பட் ஆனால் ஒன்ஸ் ட்ரைனிங் முடிச்சுட்டு போகும்போது அவங்களுக்கு இதுக்கான யூசஸ் எப்படி இருக்குது, டெக்னாலஜி எப்படி ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியுன்ற அளவுக்கு வந்து அவங்க கற்றுக்கிட்டாங்க. 18 இயர்ஸ் இருந்தால் போதும் சார் ட்ரைனிங்க்கு. 18 to 65 இயர்ஸ் வரைக்கும் லிமிட்டு. அதுதான் 20 ஸ்டேட்ஸ் சார் ஆகும். இந்தியா ஃபுல்லாக இருக்க 20 ஸ்டேட்ஸில் ஆமாம் சார், இது டிஜிசி அப்ரூவ்டு லைசன்ஸ். இல்லை, இப்போ நீங்கள் ட்ரோன் கேட்டகரி பார்த்தீங்கன்னா டிஜிசிஏ வந்து 5 types ஆஃப் கேட்டகரியாக பிரிச்சுருக்காங்க. நானோ கேட்டகரி, மைக்ரோ, ஸ்மால், மீடியம், லார்ஜ். நானோனா less than 249 grams. ஸோ மைக்ரோ வந்து 250 to 2 kg இருக்க ட்ரோன்ஸு, ஸ்மால் வந்து 2 kg 25 kg வரைக்கும், ஸோ மீடியம் வந்து 25 to 150, அபோவ் 150 வந்து லார்ஜ் கேட்டகரி. ஸோ நம்மளோட ட்ரோன் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்மால் அண்ட் மீடியம் ரெண்டு கேட்டகரியிலையும் நம்மக்கிட்ட ட்ரோன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ப்ரொவைட் பண்ணது எல்லாமே வந்து ஸ்மால் அண்ட் மீடியம் கேட்டகரி இதெல்லாம்.
ஸோ நீங்கள் அந்த வெயிட் ரேஞ்சுக்குள்ளே இருக்க எல்லா ட்ரோன்ஸும் ஆப்ரேட் பண்ணலாம். இதுதான் மட்டும் கிடையாது, உங்களுக்கு லைசன்ஸ் வந்து அந்த ஸ்மால் அண்ட் மீடியம் கேட்டகரின்றது. ரியல் லைஃப்லேயும் ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஆ ஸோ அவங்க தான் வந்து நம்மளுக்கு ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்டாக வந்து ஜாயின் பண்ணாங்க இந்த ஸ்கீம் மூலமாக. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கேன் ஷேர் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, என் பேர் மேரி. நான் வந்து ஃபர்ஸ்ட்டு கருடா ஏரோஸ்பேஸ்க்கு வந்து இந்த மாதிரி நான் ட்ரோன் ட்ரைனிங் கற்றுக்கணுன்ட்டு ஃபஸ்ட்டு நான் கேட்டிருந்தேன். அப்போ வந்து இந்த நமோ ட்ரோன் தீதி ஸ்கீம் பற்றி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஸ்கீம் மூலயமா நான் வந்து 1 வீக் ட்ரைனிங் கொடுத்தாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து இன்ஸ்ட்ரக்டர் மூலயமா எனக்கு ட்ரைனிங் கொடுத்து 1 வீக்கு இப்போ நான் வந்து ஒரு ட்ரோன் பைலட்டாக சர்டிஃபைட் ஆகியிருக்கேன். ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து லைக் எங்களுக்கு ஸ்டிமுலேட்டர் மூலிமா எப்படி அது வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறது, அந்த மாதிரி எப்படி ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறது, ப்ளஸ் எங்களுக்கு நிறைய அது பற்றின இன்சைட்ஸ் கொடுத்தாங்க. டெக்னாலஜி எப்படியெல்லாம் வந்து லைக் அக்ரிகல்ச்சர் மட்டும் இல்லாமல் மற்ற டெக்னாலஜிலையும் எப்படி நாங்கள் ட்ரோன் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு எங்களுக்கு நிறைய இன்சைட்ஸ் கொடுத்தாங்க. ஸோ இதன் மூலயமா எங்களுக்கு வந்து லைவ்லிஹுட் நிறையவே என்ஹான்ஸ் ஆகிருக்கு. என்னுடைய ஃபேமிலியை வந்து நான் இப்போது இன்டிபெண்ட்டாக நான் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன், யாரோடைய டிபெண்ட்டும் இல்லாமல். ஸோ இந்த ட்ரைனிங் மூலயமா எனக்கு ஒரு லைவ்லிஹுட்டை என்ஹான்ஸ் பண்ணியிருக்கேன்.